வடசென்னை பகுதியில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. இதில் வெயிலில் பக்தர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர். ஊர்வலம் இஸ்லாமியர் ஒருவரின் வீட்டை அடைகின்றது. ஊர்வலத்தில் வந்த பக்தர்கள் இஸ்லாமியரின் வீட்டை கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்த அந்த வீட்டில் இருந்த இஸ்லாமிய குடும்பம் விறுவிறுவென மாடியில் ஏறி என்ன செய்துள்ளார்கள் என்பதை பாருங்கள். அந்த இஸ்லாமியர் மட்டுமல்ல, அவரின் அந்த இஸ்லாமிய குழந்தையும் வெயிலில் நடந்து செல்பவர்களை குளிர்விக்க தனது வீட்டு மாடியில் இருந்து தண்ணீர் பாய்ச்சி அடிக்கின்றார்கள். இந்த காணொளியை எடுத்தது அவர்களுக்கு தெரியாது. பின்னர் இது குறித்து நாம் அவர்களிடம் கேட்டோம். சிலர் தாங்கள் செய்த செய்யவிருக்கும் நலத்திட்டங்களை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதை விடுத்து இஸ்லாமிய சமூகத்தை காட்டி வெறுப்பு பிரச்சாரம் செய்து ஓட்டு கேட்கும் நிலையில் இந்த இஸ்லாமியர் அதை பற்றியெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் கூறும் விஷயங்கள் காண்போரை நெகிழ வைக்கின்றது. இதுதான் நாம் அனைவரும் விரும்பும் நம் இந்தியா. தமிழ்நாடு அதற்கு ஒரு முன்மாதிரி என பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர். அரசியலுக்காக நம்மளை பிரிக்கி பாக்குறாங்க. நம்ம இந்த காலத்திலயும் பிரிக்க கூடாது. தமிழன் தமிழன் தான் ஒரு வித்தியாசம். எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. பாக்குறவங்களுக்கு இப்ப வடநாட்டுல இருந்து பாக்குறவங்களும் வித்தியாசமா தெரியல. நாங்க வழக்கமா செஞ்சுட்டு இருந்தாங்க. வழக்கமான விஷயத்துல இது ஒரு விஷயமா பெருமாள் மாமா திம்மனா மாமா அப்படி மாமா மச்சா அப்படி கூப்பிட்டு நம்ம வளர்ந்துட்டோம். இப்ப இங்க நம்ம தமிழகம் எப்பவுமே அப்படிதான். எல்லாருமே போறது எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி மாமா மச்சா மாதிரி தான் தோணுச்சு. அதுல எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாம் கை காட்டி இருப்பாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்க. இந்த காட்டும் போது மாமே அப்படின்னு கை கை காட்டு போவாங்க. காதரனே அப்படின்னு கட்டு போவாங்க. போன வருஷம்லாம் நாங்க நோம்பு நேரத்துல கூட இந்த விழா நடந்தது. போன வருஷம் அதுக்கு மாதிரி நோம்பு நின்றுகிட்டு நாங்க அடிச்சோம். வெள்ளையப்பண்ண சக்திவேல் அண்ணன் சண்முக அண்ணன் அவங்க பேர்லாம் மறக்க முடியல. அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. இப்ப நான் சொல்ற பேர்லாம் அவங்களாம் மறைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேர்லாம் மறக்க முடியாம அவங்க வெயில்ல வராங்க வெயில்ல அந்த கம்பி குத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு அவங்க வரும்போது அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு மேல இருந்து தண்ணி அடிச்சு கீழே நாங்க போர் கொடுத்து விடுப்போம். அது இறைவன் எல்லாத்தையும் காப்பாத்தி தமிழகத்தை வந்து மத நல்லிணத்துக்கு இலக்கணமா எடுத்துக்காட்டா இந்தியாக்கு நம்ம காட்டிட்டு இருக்கோம். அது மீண்டும் அப்படி தொடரணும். எல்லாருமே இப்படிதான் கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறோம். மதத்துக்கு காரணம் காட்டி எதுலயுமே நுழைய விட கூடாது. பாதுகாக்கிறதுக்கு நம்ம தமிழகம் ஒரு முன்னுதாரணமா இருந்துகிட்டு